வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே நன்றி. நம்ம தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஜோடியினர் சமீபத்தில் தான் விவாகரத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குள்ள விவாகரத்தை செய்ய போகிறோம், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நண்பர்களாக வாழ்க்கையை தொடர்வோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பரஸ்பரமாக ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்ததாக வந்துட்டு பேசிக்கிட்டாங்க. இது வெளிமட்டமாக தான், உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களில் பல பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பழைய பிரச்சனை தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தற்போது வரைக்கும் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து தனுஷும் சரி ஒரு குறிப்பிட்ட நடிகையும் சரி வாயை திறக்கிறதே கிடையாது. யார் அந்த குறிப்பிட்ட நடிகை, அவங்களுக்குள்ளேயும் அதாவது அவங்களுக்கும் தனுஷ்க்கும் வந்துட்டு ஒரு நெருக்கம் அதிகரித்து வந்த காரணத்தினால்தான் இந்த விஷயம் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற செய்திகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வந்துகிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட நடிகையை சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்குமே விவாகரத்து ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா அவங்க நடித்த எல்லா படங்களுமே வந்துட்டு கவர்ச்சி அதிகமாகவே இருந்துச்சு. அந்த நடிகை வேற யாருமே கிடையாது, அமலா பால் தான். ஸோ அமலா பால் தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்குமே நெருக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் வந்துட்டு விவாகரத்து வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு அப்படின்ற செய்திகள் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேலே விவாகரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு பல தடவை வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அமலா பால். ஆனால் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகளுக்காக தான். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு அமலா பாலுக்கு அந்தளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லை. அதனால் தனுஷ் வந்துட்டு அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு அமலா பாலுக்கு வாய்ப்பு தருவதாக சொல்லியிருந்தாராம். ஸோ அதுக்காக அடிக்கடிக்கு வந்துட்டு அமலா பால் கூட பேசிக்கிட்டு இருப்பாராம். ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிருக்கு, சமூக வலைத்தளத்தில் நிறைய புரளிகள் வேறு. ஸோ அமலா பாலுக்கும் தனுஷ்க்கும் நெருக்கம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது விஷயம் அதிகமான காரணத்தினால தான் இவங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. விவாகரத்து ஆனதுக்கப்புறமா அமலா பால் தனுஷ்க்கு அதிக அளவில் வந்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே தனுஷ்க்கு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அமலா பால் அதிகமாக கால் செய்து வந்துட்டு தனுஷ் குடும்பத்தாருக்கே வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் தனுஷ் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அமலா பாலை வந்துட்டு ஃபோன் மெசேஜஸ் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காராம். ஸோ அதனால தான் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அமலா பால் வந்துட்டு ரொம்ப அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்களாம். இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. தனுஷ்க்கு விவாகரத்து அப்படின்ற செய்திகள் வெளியான அந்த மூணு நாளில் வந்துட்டு அமலா பால் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்தாங்களாம். அந்த சந்தோஷத்தின் விளைவாக தான் பட்டு கவர்ச்சியான புகைப்படங்களை எடுத்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடத்தி அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் தனுஷ்க்கு விவாகரத்து அப்படின்ற செய்தியும் வந்துட்டு காட்டுத்தீ போல பரவிச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தினால தான் அவங்க ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல நெட்டிசன்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வேணாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் மற்றும் அமலா பாலுக்கு திருமணம் அப்படின்ற செய்தி கூட வரலாம் அப்படின்ற மாதிரியும் பல பேர் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்து இப்பத்துலேருந்து சரி அப்பவும் சரிங்க, அதாவது இந்த புரளி ஆரம்பித்த அந்த டைம்லேருந்தே சரி, இது வரைக்கும் தனுஷும் சரி அமலா பாலும் சரி இது குறித்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவும் கிடையாது. இதை இக்னோர் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று தேவையில்லாத விஷயம் அப்படின்றதுனாலையும் இக்னோர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா இதை பற்றி அவங்க பேச விரும்பாமலும் இருக்கலாம். இது எப்படியோ தனுஷ்க்கு விவாகரத்து ஆனதில் அமலா பாலுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் சொல்ல முடியும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.